ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை குற்றவியல் நீதிமன்றத்தினோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் மற்றும் கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்த வேகன்சின்னு பார்த்திங்க அப்படின்னா 18 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே ஏஜ் லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். தென் பிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8th படிச்சிருந்தாவே இந்த ஜாபுக்கு போதுமானது. மேக்ஸிமம் டிகிரி எது வேணால் இருக்கலாம், பட் மினிமம் வந்து 8th படிச்சிருந்தாவே இந்த ஜாபுக்கு போதுமானது. அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து இந்த ஜாப் வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மேட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ண அட்ரஸ்க்கு அனுப்பணும். அனுப்பக்கூடிய முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தபாலில் தான் அனுப்பணும். வேறு எந்த ஃபார்மேட்லேயும் வேறு எந்த முறையிலையும் அனுப்பக்கூடாது, தபாலில் தான் இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த ஃபாலோயிங் வெப்சைட் மூலமாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க முடியும். அனுப்பக்கூடிய அட்ரஸ் முகவரின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிபதி, தலைமை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றம், எழும்பூர், சென்னை 608 அப்படிங்கிற அட்ரஸுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்பணும். கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா 1/3/2019 மாலை 5:45 மணி வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம். தேங்க்யூ.